ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வெனஸ்டே பிளாக் தான். நாங்கள் வந்து ஒரு மேரேஜுக்கு ஈவினிங்காக கிளம்பலான்னு சொல்லிட்டு நான் ஆஃப்டர்நூன் ரொட்டீன்லேருந்து பார்க்கலாங்க. நான் காலையில் கட்டுற சாரியும் நைட்டு கட்டுற சாரியும் எடுத்து வச்சுருக்கேன். எல்லோ வந்து எல்லோ வித் ப்ளூ வந்து நைட்டு, க்ரீன் சாரி வந்து உங்களுக்கு நான் காலையில் கட்டலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆவடியிலே ஒரு நல்லா ஆரி ஒர்க் பண்ணுறேன், சூப்பராக இருக்கும். அது ஆரி ஒர்க் பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டிச்சிங்கோட ஸ்டிச்சிங்கோட பார்த்தீங்கன்னா 2500 தான் வாங்கினாங்க. ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வந்து பிரின்சஸ் கட் மாதிரி ப்ளவுஸு, ரொம்ப நல்லா இருந்தது. இதை வந்து என்னோடய ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், கிரேவ் பிளேசஸ்க்காக தைச்ச சாரி இது. என்னோடய சிஸ்டர் எடுத்து கொடுத்தாங்க என்னோடய கிரேவ் பிளேஸுக்கு. அது பார்த்திங்கன்னா ஒரு சில்க் சாரி தான். அதுவும் நான் சரி க்ரீன் கலராக இருக்கும், நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு மார்னிங்கில் இந்த செட்டும் வேர் பண்ணலாம் அப்படின்ட்டு, கோல்டு மேட் ஃபினிஷில் வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலருக்கு ஏடி டைமண்ட் செட் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுமே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டா காலையில் விடிய காத்தாலையும் கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா என் பையனோடது ட்ரெஸ்ஸை நான் தான் எடுத்து வச்சுருப்பேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங் அவரே வந்து எடுத்து வச்சுப்பார், அப்புறம் கேட்பார் இது ஓகேவான்னு. நான் ஓகே சொன்னால் போடுவார், ஆனால் அவரே வந்து செலக்ட் பண்ணார். என் பையனுக்கும் எனக்கும் நான் முன்னாடியே எடுத்து வச்சுருவேன். அவனுக்கு அயன் பண்ண ட்ரெஸ் எல்லாமே அயன் பண்ணுறேன், புடவையை மட்டும் எனக்கு அயன் பண்ண தெரியாது, நான் கடையில் கொடுத்து தான் அயன் பண்ணியிருந்தேன். என் பையனோட ட்ரெஸ்லாம் நானே தான் அயன் பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய வீடு ஃபுல்லாக ஒரே மிஸ்ஸியாக இருந்தது. காலைல டிஃபனு லஞ்சு வெறும் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு தான் செஞ்சுருந்தேன், ஆனால் அதுக்கு இட்லி சாம்பார் வச்சுருந்தேன். இது ஃபுல்லாக மிஸ்ஸியாகிச்சு. இது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து 5:00 ரெடி ஆகணும். இப்போ நான் ஷூட் பண்ண டைம் பார்த்திங்கன்னா அதுவே 2:00, கெஸ்ட்டு வேறு வந்திருந்தாங்க, அதனாலேயே எனக்கு அங்கே டைமே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இதை பாருங்கள், அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி ரொம்ப டயர்டாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் குளிச்சேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்து ஒரு 5:00 ஆச்சு. சரி ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு ரெடி ஆகும்னு சொல்லிட்டு பால் வச்சுருக்கேன். இது காலையில் சுட்ட இட்லி, அது அப்படியே இருந்துச்சு. சரி அதை மூடி வச்சுட்டு எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு ரெடி ஆகலாம்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணுற மேக்கப்லாம் காட்ட முடியல, எனக்கு டைமே இல்லை. அதனால நான் க்ளீன் பண்ணதை மட்டும் காட்டினேன். ஃபுல் டீப் க்ளீனிங் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், எப்படி க்ளீன் பண்ணோம். இதை பார்த்திங்கன்னா நான் 1/2 hour க்ளீன் பண்ணிட்டேன். வீடை பெருக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நானும் ரெடியாகி ஒரு 5:30 ரெடி ஆகிட்டேன். என் பையன் எல்லாம் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் போய் கார் புக் பண்ணி தான் போனோம். ஒரே மழை பெஞ்சுது, வண்டியிலலாம் போக முடியல, அதனால் நல்ல மழை. திடீர்னு அப்புறம் கேப் புக் பண்ணி தான் நாங்கள் போயிட்டே இருந்தோம். செம்ம மழை, நல்ல காற்று, நல்ல நல்ல கார் புக் பண்ணி போனோம். இல்லைன்னா வண்டியில் நடுவில் போய் நின்று மழையில் மாட்டி ரொம்ப டென்ஷனாக இருக்கும். நாங்கள் கிளம்பும் போதே மழை பெஞ்சிது, அதனால் சரி வேண்டாம் வண்டின்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணி போனோம். போரூர் தான் அந்த மண்டபம். அங்கே போகிறதுக்கு ஒரு 1/2 hour, ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. ஆஃபீஸு, ஸ்கூல் டைமு எல்லாருமே, நாங்கள் 5:30 ரெடி ஆகிட்டு போனதுனால ஒரே டிராஃபிக்காக இருந்தது. அப்புறம் போயிட்டு நாங்கள் ரீச் ஆகிட்டோம் 6:30. ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன், அதனால் சீக்கிரமாக போகணுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால் கரெக்டாக போயிட்டோம். பொண்ணு மாப்பிளே ரெடி ஆகலை, நாங்கள் மட்டும் ரெடி ஆகிட்டு அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். பியூட்டி பார்லர் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா என்னோடய கோ சிஸ்டர், அவங்க பொண்ணு, அவங்களும் சேனல் வச்சுருக்காங்க குயின் சேவன்னு, செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் மார்னிங் எடுத்த கிளிப்பிங் மட்டும்தான் எடுத்தேன், நைட்டு எடுக்க முடியல, செம கூட்டமாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா மார்னிங்கில் அவங்க தாலி கட்டும் போது எடுத்திருந்தது, அதுவும் என் பையன் எடுத்து வச்சுருந்தான். நான் கூட எடுக்கல, நான் பிஸியாக இருந்ததுனால எடுக்கவே முடியல. இது என் பையன் எடுத்து வச்சுருந்தான், சில கிளிப்பிங்லாம் அவன் எடுத்து அதை வந்து தான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். கல்யாணம் நல்லபடியாக போச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். நிறைய ரிலேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கிண்டல் கேலி அது மாதிரி ஜாலியாக போச்சு. தாலி கட்டும் போது அந்த பொண்ணு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன இருந்தாலும் எல்லாருக்குமே தாலி கட்டும் போது ஒரு டென்ஷன் ஆகும், ஒரு கண்ணில் ஒரு தண்ணி வந்துடும். எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் தாலி கட்டும் போது கூட கொஞ்சம் தண்ணி வந்துருச்சு. எனக்கு என்னென்னா எங்கள் அம்மா விட்டு போகிறேன்னா எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தது.
அந்த பொண்ணோட ஃபேஸ்லேயே தெரியும், ரொம்ப டென்ஷன் இருக்கும் பாருங்கள். எந்த மாதிரி பொண்ணுக்காக இருந்தாலும் தாலி கட்டும் போது ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அது பெரிய ஒரு அனுபவம் எல்லாருக்குமே. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பட்டனை கிளிக், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.